கோலி டாக் கோலிவுட் நியூஸ். மெட்ராஸ் படத்துக்கு யூஸ் சர்டிபிகேட் கிடைக்கல, தியேட்டருக்காரங்க அதிர்ச்சி. ஆல் இன் ஆல் அழகுராஜா, பிரியாணி ஆகிய படங்களோட தோல்வி காரணமாக சட்டுன்னு சரிஞ்சு போச்சு கார்த்தியோட மார்க்கெட். பிரியாணி படத்தை தொடர்ந்து கார்த்தி நடித்த படம் மெட்ராஸ். அட்டகத்தி பார் அஞ்சித்யாக்கு இருக்கும் இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரிச்சிருக்கு. கார்த்திக்கு ஜோடியாக கேத்ரின் திரேசா நடிச்சிருக்கோம். இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்காரு. இத்தனை பின்புலம் இருந்தும் மெட்ராஸ் படத்தை திட்டமிட்டபடி வெளியிட முடியலை. காரணம், தியேட்டர் அதிபர்கள் யாரும் மெட்ராஸ் படத்தை திரையிட ஆர்வம் காட்டாதது தான். இது காரணமாக ஃபர்ஸ்ட் காஃபி ரெடி ஆகி பல மாதங்கள் ஆகியும் மெட்ராஸ் படம் தியேட்டருக்கு வராமலேயே முடங்கி கிடந்துச்சு. இந்த படத்தை வெளியிடணுன்றதுக்காகவே ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா ஒரு காரியம் செஞ்சார். தொடர்ந்து படங்கள் எடுத்துகிட்டு வரும் எல்ரட் குமார், சிவி குமார் ஆகியோரை பார்ட்னராக சேர்த்துக்கிட்டு ட்ரீம் ஃபேக்ட்ரின்ற விநியோக கம்பெனியை தொடங்கினார். இது மூலமாக பெட்டியில் கிடைத்த மெட்ராஸ் படம் செப்டம்பர் 26 வெளிவர இருக்கு. இதற்கிடையில் மெட்ராஸ் படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் பெற கடும் முயற்சிகளை செஞ்சாங்க. படத்தில் அநியாயத்துக்கு வன்முறை காட்சிகள் இருந்ததுனால யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதனால் வரி விலைக்கும் கிடைக்காதுன்றதுனால தியேட்டருக்காரங்க அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க.